Botticelli. It's my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. ஒரு பக்கம் அசுர வளர்ச்சி அடைந்து வரும் மதுரை மாநகரம், மறுபக்கம் சத்தம் இல்லாமல் வளர்ந்து வரும் காடு. இதுகுறித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி தொகுப்பில். மதுரை மாநகரின் மாபெரும் வளர்ச்சி காரணமாக மாநகர பகுதிகளுக்குள் மரங்களை பார்ப்பது அரிதாகிவிட்டது. இதை ஈடு செய்யும் வகையில் மதுரை புறநகர் பகுதிகளில் மாணவ மாணவிகள் உதவியுடன் பல தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து லட்சக்கணக்கான நாட்டு மரங்களை நட்டு வைத்து பராமரித்து வருகின்றன. சுமார் 14 ஏக்கரில் 25,000 மேற்பட்ட நாட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இக்குறுங்காட்டில் மூங்கில் மரம், வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், தென்னை என பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டுள்ளன. மதுரை புறநகர் பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளை உருவாக்குவதே தங்கள் நோக்கம் என்றும், அதன் ஒரு பகுதியாகவே காமராஜர் பல்கலைக்கழக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருவதாகவும் தெரிவிக்கிறார் தான் அறக்கட்டளையின் நிர்வாகி வாசுதேவன். மதுரை பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கடம்பமணன் என்ற பெயரே இருந்திருக்கு. அப்படி ஒரு அடர்த்தியான மரங்கள், அந்த மருத மரங்கள், கடம்ப மரங்கள்லாம் இருந்தது. அப்படியே வனமாக இருந்த மதுரை இன்று வந்து நகர்ப்புறமாகிட்டு பல கிராமங்கள் அர்பனைசேஷன் நகரமாக்கல் மூலியமாக பல மரங்கள் இன்று நம்ம நகர்ப்புறங்களில் இல்லை. இதை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பருவநிலைகள் வந்து அப்பப்போ கிளைமேட் சேஞ்சுங்கிறாங்க இல்லையா, அந்த பருவநிலை மாற்றத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக பசுமையை நோக்கி நம்ம நிறைய மரங்களை நட்டு மாணவர் மத்தியிலையும் நல்ல ஒரு விழிப்புணர்வை தரணும். நாங்கள் நட்டு வைத்த மரங்களை தினமும் கவனமுடன் பாதுகாத்து வருவதாக தெரிவிக்கிறார் பல்கலைக்கழக மாணவர் சரவணன். நாங்கள் வந்து இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய நாட்டு மரங்களை மட்டும் நட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 25,000 மரங்கள் வந்து நட்டுருக்கோம். அதை எப்படி ப்ரூனிங் பண்ணுறது, அது எப்படி மெனூர் பண்ணுறது, அதுக்கு உள்ள வீடிங்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் பண்ணுறது, அப்படியெல்லாம் சிறப்பு முறையில் எங்கள் பசங்க நாங்கள் ஒரு 39 பேர் சேர்ந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு வரோம். இது வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் வீடிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ப்ரூனிங்கை சேர்த்து பண்ணுறோம். இப்போ அடுத்து மெனூரிங் பண்ண போகிறோம். ஒரு 2 ஏக்கரா பிளான்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து வரும் 10 கழித்து இந்த மரங்கள் அனைத்தும் செழித்து வானோக்கி நிற்கும் என்றும், இதனால் கிடைக்க பெறும் நன்மைகளை நாங்கள் உணர ஆவலோடு காத்து கொண்டிருப்பதாகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் மாணவி சாந்தினி. பார்ட் டைமாக வந்து இந்த இடத்துல மல்ச்சிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே இங்கே உள்ள களை எல்லாத்தையும் அகற்றி அந்த பயிருக்கே மூடாக்க மதி போட்டுட்ருக்கோம். ஒரு 10 கழித்து இந்த இடம் எப்படி இருக்குன்னா உயிரி பன்மையம் வந்து பெருகிறது தான் இதோட ஃபுல் நோக்கமே. ஸோ இங்கே வந்து செடி கொடி மரம், அதுக்கப்புறம் இங்கே உள்ள சின்ன சின்ன நுண்ணுயிரிகள், அப்புறம் பறவைகள், இது எல்லாமே பெருகி இது வந்து ஒரு உயிரி பன்மயமாக வந்து காட்சியளிக்கும் நம்புகிறோம். இந்த வளாகத்தில் உள்ள தேவையற்ற செடிகளை அப்புறப்படுத்தி அதையே உரமாக்குவதால் மண் வளம் காக்கப்பட்டு நுண்ணுயிர்களுக்கும் பறவைகளுக்கும் இந்த பசுமை காடு பயன் அளிக்கும். மேலும் இன்னும் ஒரு 10 பிறகு இயற்கை சமநிலையை இம்மரங்கள் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் பிரசன்ன வெங்கடேஷ். ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.